Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல நாம என்ன பண்ண போறோம்னா ஸ்லைம் போராக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாம எப்படி ஸ்லைம் பண்றது தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த ஸ்லைம் பண்றதுக்காக ஃபர்ஸ்ட் நான் வந்து ஃபெவிகால் எடுத்துக்கேன். நீங்க வந்து எந்த ஒயிட் ப்ளூ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா நான் வந்து ஐ டிராப்ஸ் எடுத்துக்கேன். நீங்க வந்து இயர் டிராப்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா mix பண்றதுக்காக ஒரு பவுல் எடுத்துக்கேன். அடுத்து பவுடர் தேவைப்படும். எந்த பவுடரா இருந்தாலும் ஓகே. இப்போ இந்த பவுல்ல நான் வந்து ஃபெவிகால் யூஸ் பண்ணியிருக்கேன். இங்க வந்து எந்த glue ஆனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒயிட் glue யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு எவ்வளவு ஸ்லைம் தேவையோ அவ்வளவு சேர்த்துக்கோங்க. இப்போ இதுல நான் வந்து போஸ்டர் பெயிண்ட் எடுத்துக்கேன். நீங்க வந்து அக்ரிலிக் பெயிண்ட் அல்லது ஃபுட் கலர்ல வந்து பவுடர் ஃபுட் கலர்லாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஃபுட் கலர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க வந்து கலர் வந்து லாஸ்ட் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் ஃபர்ஸ்டே ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த ஃபுட் கலர் சேர்த்து நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த கலர் ரொம்ப பிடிக்குமோ அந்த கலர் சேர்த்துக்கோங்க. நான் வந்து க்ரீன் கலர் சேர்த்துருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 2 to 3 minutes ஆகுது. நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் ஸ்லைம் வந்து நல்லா வரும். நான் வந்து ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இதில் நான் வந்து கொஞ்சம் பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் நிறைய பவுடர் சேர்க்காதீங்க. கொஞ்சம் ஃபஸ்ட்டு பவுடர் கொஞ்சமாக பவுடர் சேர்த்துட்டு அப்புறமா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் நான் வந்து ஒரு 3 drops நான் வந்து ஐ ட்ராப் எடுத்திருக்கேன். ஐ ட்ராப்ஸ் வந்து இதில் நம்ம வந்து ஒரு 3 drops நான் வந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து ஒரு 2 drops சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து சேர்க்கும்போது ஸ்லேம் கரெக்டாக வராது. க்ளூ மாதிரியே தான் இருக்கும். நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ண தான் இந்த ஸ்லைமே வரும். இப்போ இதில் நான் வந்து கொஞ்சம் பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பார்க்கும்போது ஸ்லைமோட கன்சிஸ்டன்சி கொஞ்சம் கொஞ்சமாக தான் வருது. நீங்கள் வந்து ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணிங்க வரலை அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் அதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் கழித்து வந்து பார்த்தா ஸ்லைம் ரெடி ஆயிடும். நான் வந்து கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். பவுடர் சேர்க்க சேர்க்க நம்மளோட ஸ்லைம் வந்து ரொம்ப சாஃப்டாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ரொம்ப நேரம் கிட்ட மிக்ஸ் பண்ணியிருப்பேன். பவுடர் சேர்க்க சேர்க்க நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டால் ஸ்லைம் வந்து ஏதோ இந்த மாதிரி வரும். இப்போ இந்த ஸ்லைம் வந்து கையில் ஒட்டி பிடிக்குதா நான் செக் பண்ணிக்கிறேன். கையில் வந்து லைட்டாக ஒட்டி பிடிக்குது. அதனால நான் வந்து கொஞ்சம் கூட பவுடர் சேர்த்து நாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து எந்த பவுடர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்லைம் வந்து நான் மிக்ஸ் பண்ண நீங்கள் வந்து நான் வந்து ஒரு பேம்பு ஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்கேன் மிக்ஸ் பண்ணுறதுக்காக. அந்த பேம்பு ஸ்டிக் அப்படியே அந்த அதில் உள்ள ஸ்லைம் அதெல்லாம் அப்படியே தனியாக வந்துடும். அப்போ நம்மளோட ஸ்லைம் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். நீங்கள் வந்து ஃபுட் கலர் வந்து இந்தோ நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்லைம் ரெடி பண்ண அப்புறமா கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு டார்க்காக வேணும் கொஞ்சம் டார்க்காக சேர்த்துக்கோங்க. எனக்கு இந்த கலர் ஓகே, அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். நீங்கள் இதில் வந்து சென்டர் ஃப்ரெஷ்லாம் இருக்குல்ல, ஆல்ரெடி நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன் சென்டர் ஃப்ரெஷ்லாம் யூஸ் பண்ணி எப்படி ஸ்லைம் பண்ணுறதுன்னு. அந்த சென்டர் ஃப்ரெஷ் எடுத்து இது கூட நீங்கள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். நல்லா இந்த மாதிரி ஸ்லைம் வந்து ரெடி ஆயிடும். நான் வந்து கொஞ்சமாக தான் பண்ணியிருந்தேன். நீங்கள் வந்து கொஞ்சம் நிறைய கூட பண்ணிக்கலாம். இந்த ஸ்லைமை நீங்கள் வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு வேளை நீங்கள் வந்து ரொம்ப நேரம் கிட்டே விளையாடிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ரொம்ப ஏதாவது ஸ்ட்ரெஸ்ஸாக இழுக்க முடியாது. அதனால் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக வாட்டர் அல்லது அந்த ஐ ட்ராப்ஸ் அல்லது இயர் ட்ராப்ஸ் சேர்த்துக்கோங்க. நீங்கள் வந்து அந்த ஐ ட்ராப்ஸ் இயர் ட்ராப்ஸ் எல்லாம் சேர்க்குறத விட வாட்டர் சேர்த்து ஒரு 2 drops அந்த மாதிரி வாட்டர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா கூட சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது வீடியோ தேவைன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோ நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன்.